புற வளர்ப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிஜி நைட்டர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு ஜோடி ஃபேன்சி புறா வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த புறா வாங்கினவங்ககிட்ட வந்து நிறைய புறாங்க சேல்ஸுக்கு இருக்குது, ரொம்பவே விலை கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க புறாங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அல்லது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம கீழே தெரிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வர பெல்லைக்கனை தட்டி ஆளில் பிடிச்சிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்கள் இதை உங்கள் புறாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்க ஃபேன்சி புறாங்களை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெயில் வந்து இந்தியன் பேண்டெயிலு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஸ்திரேலியன் வந்து கிராஸாக இருக்குது. இந்த ரெண்டு புறாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே விலை கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு புறாவும் நமக்கு வந்து அவங்க ரெண்டு முட்டையோடு சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த புறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு முட்டையிலையும் உட்காரல. நான் அந்த ரெண்டு முட்டையை என்ன பண்ணேன்னு கடைசியில் காமிக்கிறேன். இந்த புறாங்க ரெண்டு இப்போ நான் உங்களுக்கு வெளியே எடுத்துவிட்டு நல்லா தெளிவாக காட்டுறேன். இந்த புறாங்க பார்த்தீங்கன்னா புது இடத்துக்கு வந்தோன்னா ரொம்பலாம் பயப்பில்ல. ஃபஸ்ட் டைமே அதோட கேஜி அதெல்லாம் அதுக்கு நல்லாவே தெரியுது. இந்த புறாவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபா தான். அதுவும் எக்கோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய புறா அவங்ககிட்ட வந்து எக்கு சிக்கு இதோட சேர்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து கடைசியில் காமிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து அந்த ரெண்டு முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த புறா வந்து உட்காரல. அதை நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு கோழி அடையில் இருந்துச்சு, அதுக்குள்ளே இப்போதைக்கு வச்சுருங்கேன். நான் அங்கேருந்து கொண்டு வர மச்சியும் அது அந்த ரெண்டு முட்டையும் ஒரு சின்ன டப்பாவில் அரிசிலாம் போட்டு கொஞ்சம் சேஃபாக தான் கொண்டு வந்தேன். அதில் கரு வருதான்னு தெரில, வந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். இப்போ வாங்க நம்ம அவங்கக்கிட்ட இருக்க புறா எல்லாத்தையும் பார்ப்போம். அவங்ககிட்ட நிறைய புறா சேல்ஸுக்கு இருக்குது, நான் இப்போ அதெல்லாம் அதை காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஜ் செட்டப்பு. அவங்க புறா விற்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டுக்குள்ள வந்து பூனை வந்துட்டு, பூனை வந்து ஒரு 4 புறாவை கொண்டுட்டு, அதுபோக ஒரு 2-3 புறாவங்களை வந்து கடிச்சிட்டு, அதனால் அவங்க எல்லா புறாவையும் கொடுக்கலான் இருக்காங்க. நான் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து அவங்கக்கிட்ட சிக்கு எக்கோடு இருக்க பேரெல்லாம் ரேட்டோடு சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் கடைசி வீடியோ கடைசியில் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேண்டெயிலு, சிராஜ் கிராஸு, இந்த மாதிரி இருப்புறாங்களும், ரோமரு அந்த மாதிரி புறாங்க எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு ரொம்பவே கம்மியாக வந்து இது கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லா புறாவுமே எக்கு இல்லைனா சிக்கில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒயிட் ஆஸ்திரேலியனு. இது வந்து சேல்ஸு கிடையாது, இது அவங்க வளர்க்க போகிறாங்களாம். இது வந்து அவங்கக்கிட்ட இருக்க ரோமரு, சிக்கு வச்சுட்டு அடுத்து மறுபடியும் எக்கில் உட்காந்துருக்கு. இது ரோமனோட போன சிட்டு சிக்கா ப்ரோ. இது என்ன, இது பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து கடிச்சிட்டு போட்டு போன புறா. இதுக்கு வந்து அடிபட்டு கிடக்கு. இது போக ஒரு 2 குஞ்சு வேற கிடந்துச்சு, அந்த பூனை வந்து கடிச்சிட்டு போட்டுருந்துச்சு. அதோட மேலே தெரியுற சிராஜோட ஜோடியை பார்த்தீங்கன்னா பூனை கடிச்சிட்டு போயிட்டான். இது வந்து இப்போ நிற்கிறது வந்து ஆணு, அது 2 குஞ்சு வேற வச்சிருக்கு. அந்த குஞ்சு வேற எடுத்து காமிச்சாங்க. வளர்த்துருக்கானா
தனியா வளருது. அது பிளாக்கா ஃபெமில? இல்ல இல்ல இதே தான் கலர். அது குருட்டு பிளாக் டார்க்கா இருக்கும். டார்க்கா இருக்கும் கலர் இதோட. இது இது குவாலிட்டி கார்டு நல்லா இருக்கு ப்ரோ. இல்லையா? நல்லா இருக்குங்க. இல்ல இது சரி இல்ல. கார்டலாம் வந்துட்டா மிக்ஸ் மார்க் ஐட். ஓ கீழே இறங்கிட்டீங்களா அந்த பின்னாடி? ஆமா கீழ இறங்கிட்டல. அது வர கூடாது. இந்த கிளிக் இதுவும் அப்படிதான். இது ஆஸ்திரேலியன். ஆஸ்திரேலியன் இது ஆஸ்திரேலியன். இது சாதா தூக்கி போட்டுருக்கு சார். இல்லைன்ட்டு இல்லை சிக்கு தான் இல்லாம். இது ரோமரோட சிக்கா? இல்லை சாதா தான் சிக்கு. இதுக்குன்னு இறங்கல. அப்புறம் எல்லாம் வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் வித் சிக்கோட தரங்க வெறும் 400 ரூபா தான். இது வந்து எக்கோட சத்து வெறும் 400 ரூபா தான். இந்த பேரும் பார்த்தீங்கன்னா எக்கோட சத்து 400 ரூபா தான். இது பார்த்தீங்கன்னா மெயில் வந்து இந்தியன் ஃபேண்டையில், ஃபீமேல் வந்து சாதா புறா போட்டிருக்காங்க, ஜோடி 600 ரூபா. இது வந்து நார்மல் பேர் வித் எக்கோட 400 ரூபா. இந்த புறாக்களை விற்கிறவங்களோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பக்கத்தில் முன்னீர்ப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர். நீங்கள் வந்து புறா வந்து கன்ஃபார்மாக வாங்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதில்ல, நீங்கள் நேரடியாக அவங்கக்கிட்ட போய் தான் வாங்கிக்கணும்.